ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூணார் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து 90's கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மாவு ஸ்வீட்டும் சொல்லுவாங்க, இல்லைன்னா பால்கோவான்னு கூட சொல்லுவாங்க. நமக்குலாம் 50 பைசா 1 ரூபாய்க்கெல்லாம் நம்மளோட ஸ்கூல் வாசல்களில் வந்து விற்பாங்க இல்லையா, அதே ஸ்வீட் தாங்க இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க, இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நல்ல ஒரு க்ளீனான ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க, அதாவது பொரிகடல் எடுத்திருக்கேன். அதாவது பொரிகடலை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரிகடல வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. 1 கப் பொரிகடலைனா 1 கப் ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் அந்த ஜீனிலேயே ஒரு 5 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஜாரில் இத்தனை கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இந்த பொரிகடலையே நம்ம இதில் வந்து தட்டிக்கலாம், ஓகேங்களா. இப்போது இது கூடயே நம்ம சுகரும் அந்த ஏலக்காவும் நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் இவ்வளோ சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது நான் 1:1 அப்படின்ற ரேஷியோவில் நான் வந்து அளந்திருக்கேன், ஓகேங்களா. இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பவுடரை நான் வந்து அரைச்சிட்டேங்க. இதை லைட்டாக கிரைண்ட் பண்ண உடனே இது அரைஞ்ச மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம விடக்கூடாது. நல்லா ஃபைன் பவுடர் அடிக்கணும், அந்த ஜீனியெல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு ஆகணும். இப்போ அதே கப்புக்கு நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, 1/4 கப் அளவுக்கு வந்து நான் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நமக்கு நெய்யில் செய்ய மாட்டாங்க, எண்ணெயில் தான் செய்வாங்க. நான் வந்து சரி இருக்கட்டும், கொஞ்சம் ஹெல்த்தியாக காணிப்போன்னு சொல்லி நெய்யை சேர்த்துருக்கேன், ஓகேங்களா. இப்போ ஒரு சாஸ் பேனில் நான் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ஆயில் வந்து 1/2 கப்பில் இருந்து 1/4 கப் போதுங்க, 1/2 கப் வேணாங்க. ஒரு 1/2 கப் ஆயில் சேர்த்து அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகும், கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். கேஸ் ஆனில் வச்சுட்டு சேர்க்கக்கூடாது, ஓகேங்களா. எல்லாம் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆயிரும். நெய் வந்து சூடானோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா 1 bowl வந்து நீங்கள் வந்து கிண்டி கொடுங்க, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இது பத்தாத மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது, ஓகேங்களா. நமக்கு வந்து பர்ஃபெக்டாக தான் வரும். நான் வந்து இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. ஏன்னா நம்ம சீனி வந்து பவுடராக்கி சேர்த்தனால இதுவே நமக்கு வந்து ஒரு மாதிரி இலக்கம் கொடுக்குங்க கிண்டுறதுக்கு. இப்போ நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து 1 bowl நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே 1 bowl மிக்ஸ் ஆயிருங்க. இப்போ வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு பிளேட்டில் லைட்டாக வந்து பட்டர் தடவி நான் வந்து இதை வந்து போட்டு நல்லா விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்க. அதுக்கடுத்து ஒரு கரண்டி வச்சு நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேங்க. ஏன்னு கேளுங்களேன், நான் அந்த கிளிப்பிங் வந்து நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் நினச்சி வீடியோ எடுக்காமலே தட்டிட்டேன். ஸோ நான் அதுக்கு அடுத்து தான் கவனித்தேன், ஐயோ நம்ம வீடியோ எடுக்கலையேன்னு சொல்லி. அதுக்கடுத்து சரி ஓகே இதை காணிப்போம் அப்படின்னு சொல்லி எந்த பிளேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து ரவுண்டான பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா செட் பண்ண வச்சுட்டோம், கொஞ்சம் ஆறட்டும், லேசாக தான் சூடாக இருக்குங்க. லைட்டாக ஆறினதுக்கு அடுத்து நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிடலாம், ஓகேங்களா. நல்லா கட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நல்லா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்லாம் வந்து நம்மளோட இஷ்டம் தாங்க. நான் வந்து நம்மளுக்கு வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போயுமே இந்த ஸ்வீட் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே எங்கள் சைடில் இது அவைலபிளாக தான் இருக்குது. உங்கள் சைடு இந்த ஸ்வீட் கிடைக்குதான்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா. இது என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட் ஒரு ஸ்வீட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, நல்லா சதுர சதுரமாக கட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ அது வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதில் வந்து நமக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் லைட்டாக 2 தடவை டாப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்துடும். இப்போ வந்து வந்ததை நான் வந்து பரட்டி வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஓகேங்களா. நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ட்ரையாக இல்லாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஆனால் ட்ரையாக தான் இருக்குது. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கையில் அது இன்னுமே ட்ரை ஆகிக்கிடும், சுகர் வந்து இன்னுமே டைட் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி நான் வந்து நம்ம பெட்டி கடையில் கிடைக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கேன், கண்ணாடி பாட்டிலில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க. இது வந்து 1 weekலேருந்து 2 week வரைக்கும் நமக்கு கெட்டே போகாதுங்க. நம்ம கைப்பற்றச்சே கெட்டு போயிருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க, ஓகேங்களா. இது நீங்கள் 2 weeks வர தாராளமாக யூஸ் பண்ணலாங்க, அதே பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க, நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.